வணக்கம். கோவை மார்க்ஸ் தமிழ் புலிகள் கட்சி கடந்த 24/7/2022 அன்று நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் பேருந்துநிலையம் அருகே சேலம் மற்றும் திருச்செங்கோடு சாலை பிரிவு செல்லும் இடத்தில் தந்தை பெரியாரனுடைய சிலை சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைய தினமே இரவு நாமக்கல் மாவட்ட தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெற்று வந்திருக்கிறது. அங்கு வந்த காவல் நிலைய அதிகாரிகள் உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்வோம் என்று அளித்த உறுதியின் பேரில் அன்றைக்கு அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய நாமக்கல் மாவட்ட நகர துணைச் செயலாளர் தோழர் அக்பர் அவர்களை ஒரு பொய் வழக்கில் கைது செய்து இன்றைக்கு சேலம் மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த பொய் வழக்கை பதிவு செய்த இந்துத்துவ கும்பலுக்கு துணை போன நாமக்கல் மாவட்ட காவல்துறையை வன்மையாக தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் கண்டிக்கிறோம். பெரியாருடைய சிலையை சேதப்படுத்திய இந்துத்துவ கும்பல்களை கைது செய்யாமல் இது ஒரு வாகன விபத்து என்று ஒரு பொய்யை மூடி மறைக்கிற வேலையை இன்றைக்கு நாமக்கல் மாவட்ட காவல்துறை செய்து வருகிறது. வாகன விபத்தாக இருந்திருந்தால் பெரியார் சிலை அருகே இருந்த வலதுபுறம் இருந்த எம்ஜிஆருடைய சிலையும் இடதுபுறம் இருந்த ஜெயலலிதா அவருடைய சிலையும் சேதப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் அதன் நடுவே இருந்த தந்தை பெரியாருடைய சிலை மட்டும் வாகனம் மோதி சிலை உடைந்து விட்டது என்று காவல்துறை கூறுவது சாதாரண ஒரு மாடு மேய்ப்பவனுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் நாமக்கல் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ் அவர்களுக்கும் இல்லை என்பதுதான் இந்த வழக்கு நமக்கு காட்டுகிறது. எனவே உடனடியாக தோழர் அக்பர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும். தமிழக காவல்துறையும் தமிழக காவல்துறை இயக்குநர் அவர்களும் தமிழக முதல்வர் அவர்களும் உடனடியாக இது போன்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்துத்துவ கும்பல்களுக்கு துணை போகும் காவல் நிலைய அதிகாரிகளை கண்டிப்பாக களையெடுக்கப்பட வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக தமிழகத்தில் பெரியார் சிலைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைகளையும் சேதப்படுத்தி இங்கு மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக இது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் தான் இந்த இந்துத்துவ கும்பல்கள் செய்திருப்பார்கள் என்று தோழர் அக்பர் அவர்கள் சமூக வலயத்தில் பதிவிட்ட காரணத்தினால் அந்த பெரியார் சிலை சேதப்படுத்தியது கண்டித்து போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்ததன் அடிப்படையில் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். உடனடியாக இது போன்ற சிலைகளை சேதப்படுத்துவதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தும் தமிழகத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய சிலைகளுக்கும் தந்தை பெரியாரோடைய சிலைகளுக்கும் உரிய காவல்துறை பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். இந்துத்துவ கும்பலுக்கு துணை போகிற காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக பணிநீக்கம் செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் மதம் வெறியை தூண்டுவதற்காக தொடர்ந்து பல்வேறு மேடைகளிலே பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட இந்துத்துவ கும்பல்கள் பொது மேடைகளிலே தந்தை பெரியார் அவர்களையும் தமிழக முதல்வர் அவர்களையும் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்களை கடுமையான சொற்களை பயன்படுத்தி இனிமேல் தமிழகத்தில் இவர்கள் சிலை இருக்கக்கூடாது, இவருடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பல்வேறு பிரச்சனைகளையும் பல்வேறு விதமான அவதூறுகளையும் பறக்க பேசி வருகிறார்கள். அப்படி இருக்கிற அந்த தலைவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன் மூலம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.